அருளை அணுவணுவாகத்தான் சேர்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் ஆரோக்கியம் நோயில்லா வாழ்வோர், நோய் இருக்காது, நோயில்லா வாழ்வோர்த்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வறுமை தீருது, நல்ல நட்பு உண்டாகுது, உயர்ந்த சிந்தனை வரும், நல்ல சிந்தனை, நல்ல மனசு, தகுதியுள்ள நட்பு, குழப்பங்கள் இருக்காது, சந்தேகமே இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, சந்தேகம் இருக்காது. ஒரு ஐயப்பாடு இருந்தீங்க, தெளிவான அறிவு வரும். அப்போ இது மாதிரி ஒரு நாளும் கேட்டு கேட்டு தான் பெற முடியும். வேறு அணு அணுவாக தான் சேகரிக்கலாம் அருளை. இப்படி பெரியவங்க ஆட்சி பெற பெற நல்லதே நடக்கும். அப்போ உயிர்கொலை செய்த என்னாகும், ஞானிகள் ஒதுங்கிக் கொள்வார். இப்போ ஒரு கொசுவை கொண்டுட்டோம்னா, ஒரு கொசுவோ அல்லது எறும்பையோ அல்லது ஒரு பாம்போ தேலை அடித்தும் போது நிச்சயமாக அந்த ஆன்மாய் பாதிக்கும். அது எல்லா உயிரும் வாழ தான் ஆசைப்படும். பாம்பு ஓடும் நம்மை கண்டு, எப்படியாவது நம்ம உயிர் பிழைச்சிக்கணும், நம்மளை அடித்து கொண்டுட்டு போல இருக்கணும் சொல்லி பாம்பு ஓடும். விட்டாமல் என்ன செய்வார்கள், குச்சிடாது எடுத்துட்டுன்னு சொல்லி அடித்து கொண்டுடுவான். அதாவது உயிர் கொலை செய்யும்போது அந்த நோக்கு, அந்த நோவு இருக்கு இல்லையா, துன்பம், அந்த துன்பம் இந்த எவன் செய்கிறானோ அவனை வந்து ஆன்மா பற்றிக்குள். அப்போ என்ன செய்வார்கள், அது மாதிரி செய்யக்கூடாது பாவம், சரி ஆசானு கேட்குறோம். அந்த சந்தர்ப்பமும் எனக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு உயிர் கொலை செய்யணும் என்னையுமே வரக்கூடாது அப்படின்னு கேட்கணும். இப்படி எல்லாம் ஒன்றும்னா கேட்டு கேட்டு தான் இந்த துறையில் வந்திருக்கு, வந்து நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் எனக்கு அதுதான் கேட்குறோம், தொடர்ந்து கேட்டுட்டு வர்றோம், மேலும் ஆசானை கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜென்மத்தை கடத்தேற்றோம்னு சொன்னால் இப்படியெல்லாம் கேட்டு தான் நீங்கள் பெற முடியும், வேறு வழி இல்லை. இப்போ மேலும் வள்ளுவன் என்ன சொல்லிட்டான், கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், பால்லால் மீன் செல்லாது உயிருன்னு கூட்டுன்ட்டான். கொலை செய்ய மாட்டேன், கொல்லா நான் உயிரை கொல்ல மாட்டேன் என்று எப்போ வரும், திருவள்ளுவர் துணை இல்லாமல் வராது. திருவள்ளுவர் துணை இருந்தால் தான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான். தின தினமும் கொல்லமா, யாரையும் உயிர் கொலை செய்ய மாட்டான், சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் உயிர் கொலை செய்ய மாட்டான். அப்போ உயிர் கொலை செய்யாத மேல் அவர் மேல் சொன்னார், செல்லாவது கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிருன்னு கூற்று. நிச்சயம் உயிர் கொலை செய்ய செய்ய ஆசானுடைய ஆசி குறையும், ஆசானுடைய கருணை குறையும். கருணை குறையும் போது மனசில் இருக்க நமக்கு வந்து தெளிவு இல்லாமல் போகும். அப்போ யமன் நம்மகிட்ட நெருங்குவான், யமன் வந்துடுவான். அப்போ என்ன செய்யறது, அவ்வளோ அப்போ இவ்வளோ சின்ன பெரிய விஷயமா இருக்கே, கடைபிடிக்க முடியுமா, நான் முயற்சிப்போம், முயற்சிக்கலாம், ஒவ்வொன்றாக முயற்சிக்கலாம். இப்போ நாங்களே இது ஆறறி உள்ள மனிதர்கள் வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்தில் ஈ முயக்கக்கூடாது என்று நாம் போன்ற சென்ற வருஷம் கூட ஈ மருந்து வச்சார்கள் தொண்டர்கள். இப்போ என்ன செஞ்சிட்டோம், ஆசானை கேட்டோம், இந்த வருஷம் ஈயே வராமல் போச்சு, ஈ இங்கே ஈ மருந்தே இக்கை வேலையெல்லாம் போச்சு. அப்போ என்ன, இப்போ மறுபடியும் தற்காப்புக்கு பூச்சிக்கும் போட்டு தெளிச்சு விட்டா ஈ வராது. அதே சமயத்தில் என்ன செய்யணும், இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையாக நம்ம சங்கத்திலேயும் போது ஜீவகாரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி தற்காப்பு சரியாக கொசு கடிக்குது என்ன, கொசுவில் கட்டிக்கலாம், கொசுவில் கட்டி நம்ம தற்காப்புக்கு, சரி தேங்காய் வச்சுருக்குறோம், சுற்றிலும் மிளகா பூச்சி போட்டு போடலாம், அதுக்கு தேங்காய்க்கு எறும்பு வராதும் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.